ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் நாக்கோட நிறமே நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை காட்டி கொடுத்துரும் பொதுவாக நாக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது ரொம்ப சாதாரணமானது ஆனால் வெளிர் நிறத்திலேயோ மஞ்சள் நீல நிறம் கருப்பு நிறத்திலையோ நாக்கு இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கிய குறைபாடை சுட்டி காட்டுற ஒரு அறிகுறி தான் இப்போ நாக்கு மேலே மாவு மாதிரி படிஞ்சிருக்கிற அந்த வெள்ளையை வீட்டில் வச்சு எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நாக்கில் வெள்ளப்படுகிறது பெரும்பாலும் வாய் வழி சுகாதார பிரச்சனையினால தான் உண்டாகும் இது நாக்கில் வீக்கத்தையும் புடைப்பையும் சில சமயங்களில் உண்டாக்கிடும் இது நுண்ணுயிரிகள் உணவு அழுக்கு இறந்த செல்களை கூட நாக்கில் வச்சுருக்கலாம் இதனால் கூட நாக்கு வெள்ளை நிறமாக மாறும் வாய் உலர்ந்து போகிறது காய்ச்சல் வர்றது புகைப்பிடித்தல் பல்லை சரியாக பராமரிக்காமல் விடுறது அதிகமாக மது குடிக்கிறது பாலியல் நோய் பரவுகிற நிலை இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயும் நாக்கு வெள்ளை நிறமாக மாறலாம் இப்போது நாக்கில் படைஞ்சிருக்கிற வெள்ளை மாவை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம் நாக்கில் இருக்கக்கூடிய வெள்ளை மாவை நீக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான பேஸ்ட்டு போல் குழச்சி எடுத்துக்கணும் ஒரு சாஃப்ட் ப்ரெஷ் வச்சு இந்த பேஸ்ட்டை தொட்டு நாக்கு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் மெதுவாக தேய்க்கணும் பிறகு தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சிட்டு நாக்கையும் சேர்த்து கழுவணும் இதை தினமும் செய்யணும் பேக்கிங் சோடாவில் காரத்தன்மை இருக்கிறதுனால வாயில் காரத்தன்மையோட அளவை சமநிலைப்படுத்தும் வாய் வழி கிருமிகளையும் வெளியேற்றி வாயில் இருக்கிற அந்த மாவு மாதிரி படிஞ்சிருக்கிற வெள்ளையையும் மாற்றுறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது தயிர் ஒரு சின்ன கிண்ணத்தில் தயிரை எடுத்துகிட்டு அந்த தயிரை நாக்கில் படுற மாதிரி தடவிட்டு பொறுமையாக உமிழ்நீரோட கலந்து முழுங்கணும் அப்படி இல்லைன்னா நாக்கில் தயிரை தடவிட்டு ஒரு சில வினாடிகள் கழித்து தண்ணியில் நாக்கை கழுவலாம் இதை டெய்லி ரெண்டு வேலை செய்யலாம் தயிரானது நாக்கில் வெள்ளைத்தன்மையை உண்டாக்குற அந்த வெள்ளை திட்டுகளோட வளர்ச்சியை தடுக்கும் வாய்வழி கிருமிகளையும் எதிர்த்து போராட உதவி செய்யும் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து எலுமிச்சை சாறு ஒரு சில துளி சேர்த்து நல்லா கலந்துட்டு பேஸ்ட் போல் செய்யணும் இந்த பேஸ்ட்டை விரல்லையோ இல்லது டூத் ப்ரஷ்லேயோ எடுத்து நாக்கை மெதுவாக துடைக்கணும் அப்புறம் தண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சிடணும் இது அடிக்கடி செஞ்சா சீக்கிரமே நல்ல பலன் கிடைக்கும் மஞ்சளில் மைக்ரோபியல் பண்புகள் இருக்கிறதுனால நோய் கிருமியோட வளர்ச்சியை தடுக்கும் வெள்ளைத்தன்மையையும் வெளியேற்றும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வர வாய்க்குள்ளேயே வச்சு நல்லா கொப்பளிக்கணும் பிறகு அதை துப்பிட்டு எப்போதும் போல் பல் தேய்ச்சிடணும் தினமும் காலையில் இது மாதிரி செய்யணும் எண்ணெய் வந்து வாய் வழி ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யும் வாயில் இருக்கிற எல்லாம் நீக்கும் நாக்கு பகுதியில் இருக்கிற வெள்ளையையும் நீக்கிறோம் அடுத்தது கடல் உப்பு கொஞ்சமாக உப்பை நாக்கில் தெளிச்சு விட்டுட்டு பல் துளக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு மென்மையாக நாக்க தடவணும் பிறகு வெது வெதுப்பான தண்ணியை வச்சு நாக்கை கழுவிடணும் அதுக்கப்புறமா வாய் கொப்பளிக்கணும் இதை தினமும் ரெண்டு வேலை செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் கடல் உப்பு நாக்கில் படைஞ்சிருக்கிற வெள்ளையை நீக்கிறதுக்கு அந்த சிகிச்சைக்கு இந்த கடல் உப்பு உதவும் இது இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி பாக்டீரியா எதிர்ப்பு வாயு சிக்கல் பிரச்சனைகளை போக்கும் அடுத்தது கற்றாழை சாறு ஃப்ரெஷ்ஷான கத்தாலேருந்து மஞ்சள் கலர் திரவத்தை எடுத்துட்டு வெள்ளை கலரில் ஜெல்லி மாதிரி இருக்கிற கத்தாழையை மட்டும் நாக்கில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு துப்பிடணும் இது கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இதை தினமும் செய்ய தேவையில்லை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாட்கள் இதை செய்யலாம் அடுத்தது பூண்டு பூண்டை நசுக்கி நாக்கில் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை வெளியே துப்பிடணும் குளிர்ந்த தண்ணியை வச்சு வாயை கொப்பளிக்கணும் நாக்கில் அதிகமாக வெளில படிஞ்சிருந்ததுன்னா தினமும் கூட இந்த மாதிரி செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு டீஸ்பூன் எடுத்து வெது வெதுப்பாக இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்துடணும் இந்த தண்ணியை வாயில் ஊற்றி நாக்கு மேலே படுற மாதிரி ஒரு சில நிமிஷத்துக்கு நல்லா கொப்பளிச்சிட்டு வெளியே துப்பிடணும் அடிக்கடி இந்த மாதிரி செய்யணும் தினமும் ஒரு தடவை செஞ்சாலே நாக்கு மேலே படைஞ்சிருக்கிற மாவு போயிடும் இப்போ சொல்லியிருக்கிற இந்த முறைகளை செஞ்சால் கொஞ்ச நாள்லேயே நல்ல மாற்றம் தெரியும் அதே நேரம் நாக்கில் வெளில படைஞ்சிருக்கிறது மாறாமல் அரிப்பும் எரிச்சலும் கூடவே சேர்ந்து வந்ததுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ